கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎல் உடைய பெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லணும். என்ன ஒரு மேட்ச்ங்க, நெயில் பைட்டிங் மேட்ச் அப்படின்னு சொல்லணும். கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. ஸோ ஃபைனலா பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க, நம்ப முடியல. உண்மையாலுமே பஞ்சாப் கிங்ஸுக்கு பேட்டிங்கே இல்லையே, நாலு பேர் அவுட் ஆன டீம் முடிச்சு இந்த டீம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு யோசிக்கிறீங்களே. ஆனா யங்ஸ்டர் கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. யார் பினிஷ் பண்ணாங்க, ஜிடி எங்க லூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ குஜராத் டைட்டன்ஸ் அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸ், சோ வெற்றி வாய்ப்பே நம்ம யாருக்குமே தெரியும், 70% ஜிடி தான் ஜெயிப்பாங்க. சோ வாய்ப்பே இல்ல பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். டாப் போர் பேட்ஸ்மேன் சேர்க்கறதான் ஜானி பெஸ்டோ. சோ அது மட்டும் இல்லாம லிவிங்ஸ்டோன் வேற இல்ல. சோ சாம் கரன் தூக்கினாலே டீம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் முடிச்சு வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல முதல் பேட்டிங் எடுத்த நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுட்மன் கில் அகமதாபாத் அண்ட் சுட்மன் கில் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது ஒரு காதல் கதை. பயங்கரமா இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அண்ட் கேன் வில்லியம்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டீம்ல பார்க்க முடியுது. போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எதிராக இன்ஜுரி ஆயிட்டு போனவரு, சோ இன்னைக்கு மேட்ச்ல தான் வந்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அண்ட் திவாட்டியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாருங்க. 199 அப்படின்னு ஒரு மில்லர் இல்லாத ஒரு டீமை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையாலுமே சூப்பரான ஒரு டார்கெட். கண்டிப்பா பஞ்சாப் கிங்ஸ் ஜானி பெஸ்டோ சிக்கர் தவான் நடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா தோத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது பவர் பிளேல போட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜானி பெஸ்டோ. அவ்வளவுதான்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது சிக்கர் தவான் அவருடைய விக்கெட் கொடுத்துட்டாரு. சோ ஜானி பெஸ்டோ அவுட் ஆயிட்டாரு, சாம் கரன் அவுட் ஆயிட்டாரு. சோ ஆல்மோஸ்ட் எல்லா விக்கெட்டுமே போயிடுச்சு, அவ்வளவுதான். 19 over 90 ரன் அடிச்சு கொடுத்தாலும் இனிமேல் 6.5 இல்லையே, 4 விக்கெட் வந்துருச்சு. 60 run 70 run போதே 4 விக்கெட் வந்துருச்சுன்னு நினைக்கும் போதுதான் எங்கிருந்தோ ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. ஒன்னு ஆசுதோஷ் சர்மா, அதாவது முஷாக் அலி ட்ராஃபி. சோ இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான டொமஸ்டிக் கரியர், பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 270 ஸ்ட்ரைக் ரேட், இவர் ஒருத்தர் தான் நம்பர் ஒன் சொல்லணும். சோ கம்மி பால்ல ஆல்மோஸ்ட் 10 ball 11 ball கூட பார்த்தோம் அப்படின்னா 50 அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. சோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பிளேயரை இம்பாக்ட் பிளேயரா சிக்கர் தவான் இறக்குனாரு. பயங்கரமா ரொம்ப நேரம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி நீ போய் இப்படி ஆடு, சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயப்படாதே அனுப்புனாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சசாங் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. இவர் யாருன்னு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த அக்ஷன்ல ஒரு கூத்து நடந்துச்சு, ஒரே பேர்ல ரெண்டு பேரை தூக்கி பிரீத்தி ஜிந்தா வாங்கி போட்டுருவாங்க. ஆனா நாங்க கேட்ட பிளேயர் இவர் கிடையாது, இவர் வேலையா வேற ஆளு, இவர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்ன பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அவருடைய மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், ஒரு நேம்னால மாத்துறாங்களாங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கொடுக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. சோ மத்த டீம் ஏதோ வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க, எனக்கு இந்த பிளேயர் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்த ஒரு டைம்ல, ஆனா கொடுக்கவே இல்லை. சோ ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா நின்று முடிச்சு கொடுத்துருக்காரு. நான் அவரை பத்தி டீட்டெயில் எல்லாமே ஒரு வீடியோ அப்படிங்கிறது போறேன். பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ், அட்டினா நடி சரியான நடிச்சாரு. அண்ட் ஆசுதோஷ் சர்மா அண்ட் சசாந்த் சிங் ரெண்டு பேருக்கு இடையே பார்த்தோம் அப்படின்னா 50 run பாட்டினாச்சு. சோ ஃபைனலா பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. சோ சில பேர் கண்டிப்பா டிவி ஆஃப் பண்ணிருப்பீங்க, பஞ்சாப் கிங்ஸ் வின் விளையாடுறாங்க அப்படின்னாலே மொக்க மேட்சா தான் போகும்னு சொல்லிட்டு. ஆனா சரியான ஒரு பேட்டிங் நல்லா ஆனாங்க, யங்ஸ்டரை நம்பி இருந்தாங்க, அவங்க பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். என்னதான் ஷாருக்கான் எல்லாம் விட்டுட்டாங்க, லூஸ் மாதிரி தனமா இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது, சோ இன்னைக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது யங்ஸ்டர் கிட்ட இருந்து வந்துச்சு. 200 run டார்கெட்டை கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். நெயில் பைட்டிங் த்ரில்லரா இருந்துச்சு. சோ ஃபைனல் ஓவர்ல சோ கண்டிப்பா நல்கண்டேக்கல ஓவர் கொடுப்பீங்களா சுட்மன் கில் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ ஓரளவுக்கு அவர் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. சோ வைடு மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். சோ மத்தபடி செம்மையா வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். சோ இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஏர்லியாவே டிவி ஆஃப் பண்ணிருக்கலாம், எனக்கு மொக்க மேட்சா தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டீம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ மத்தபடி செம்மையான கொண்டு போனாங்க பஞ்சாப் கிங்ஸ். அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உருவாயிட்டு இருக்காங்க. ஹர்ஷத் ராணாங்கிற ஒரு பவுலரை பார்த்தோம், சோ மயங்க் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.